அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாவனா யமுனாஸ்ரீ. நான் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயின்று வருகிறேன். நான் இன்று உங்களிடம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, நல்ல மாணவரை உருவாக்க ஒரு ஆசிரியர் செய்ய வேண்டியவை. ஆசிரியர்கள் என்பவர்கள் குழந்தைகளின் மூன்றாவது பெற்றோரை போலத்தான். அப்பா அம்மாவிற்கு அடுத்தபடி குழந்தைகள் ஆசிரியர்களிடம் தான் அதிக எதிர்பார்ப்பு வைத்துள்ளனர். அதனால் அவ்வெதிர்பார்ப்புகளை ஆசிரியர்கள் நிறைவேற்றி தர வேண்டும். ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது ஒரு ஆசிரியரின் கையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் குழந்தைகள் ஒரு நாளின் பெரும் பகுதியை ஆசிரியர்களிடம் தான் கழிக்கின்றனர். குழந்தைகளின் வளமான எதிர்காலத்திற்கு ஒரு பள்ளியில் நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு பொறுப்பு ஆசிரியரின் கையில் தான் இருக்கிறது. ஏனெனில் பள்ளி மாணவர்களுக்கு இப்பருவம் சமுதாய வாழ்வின் ஆரம்பம் என்பதால் பாடப்பொருட்களை தவிர பிற கற்றுக்கொள்ள வேண்டியவைகளும் மிகவும் நிறைய உள்ளது. அதனால் மாணவர்களுக்கு முதலில் இதை கற்றுக் கொடுத்து வந்தாலே ஒரு ஆசிரியர் ஒரு சிறந்த நல்ல மாணவனை நிச்சயம் உருவாக்க முடியும். அதற்கு முதலில் ஆசிரியர்கள் தலைமை பண்பு உடையவராக இருத்தல் வேண்டும். அதாவது காலந்தவராமை, சீரிய நடை, உடை, பாவனை, சொல்லில் தெளிவு, செயலில் பதற்றமின்மை, பேச்சில் கம்பீரம், சுயசிந்தனை போன்ற ஆளுமை பண்புகளுடன் இருந்தாலே ஆசிரியருடைய கண்டிப்பும் கனிவும் நிச்சயம் மாணவர்களை அவர் சொல்படி கேட்டு நடக்க வைக்கும். ஆசிரியர்கள் பயிற்சி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், மாணவர்களை செம்மையாக வழிநடத்தி சுய சிந்தனை, விழிப்புணர்வு, நாட்டுப்பற்று போன்ற பண்பு நலக்கூறுகளுடன் வளர்த்தாக்க வேண்டும். அடுத்ததாக ஒவ்வொரு மாணவனையும் உயரிய குறிக்கோள் அமைத்து வாழ பழக்க வேண்டும். ஆசிரியர் என்பவர்களுக்கு மிகவும் முக்கியமானது என்னவென்றால், மாணவர்களுக்கு ஆசிரியர் ஓர் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதே. மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் இருக்க வேண்டிய பண்புகள் என்னவென்றால், திரண்ட ஆளுமை பண்புடையவராக இருத்தல், தான் செய்யும் பணிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவராக இருத்தல், மாணவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்பவராக இருத்தல், சுய சிந்தனை ஆக்கத்திறன் மிக்கவராக இருத்தல். இந்த அனைத்து பண்புகளையும் ஒரு ஆசிரியருக்கு தேவையான மிகவும் முக்கியமான பண்பாகும். ஆசிரியர்கள் மாணவர்களை அன்பாகவும் உளமாற நேசிக்க வேண்டும். ஏனென்றால் மாணவர்களின் பெற்றோர்கள் ஆசிரியர்களை நம்பித்தான் அனுப்பி வைக்கிறார்கள். அதனால் ஆசிரியர் மீது மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் வைத்துள்ள நம்பிக்கையை நாம் ஒருபோதும் வீணாக்கிவிடக்கூடாது. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்று வள்ளுவர் அழகாக கூறியிருக்கிறார். வருங்கால மக்களை பெரிய தலைவர்களாகவும் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய பொறுப்பு ஆசிரியரிடம்தான் இருக்கிறது. ஒரு மாணவர் பெறும் தரமான கல்வி ஒரு ஆசிரியர் பெறும் தரமான கல்வியை சார்ந்ததாகும் என்பதை ஆசிரியர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. மாணவர்களுக்கு பாடப்பொருட்களை தவிர மாணவர்களின் உள்ளுணர்வை அறிதல், ஆளுமையை வளர்த்தல், தகவல்களை சேகரித்தல், கற்றதை பயன்படுத்துதல், இப்படி நிறைய விஷயங்களை வித்தியாசமாய் கற்றுக் கொடுத்து வந்தாலே ஒரு சிறந்த நல்ல மாணவனை ஒரு ஆசிரியரால் நிச்சயம் உருவாக்க முடியும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நச்சினை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.